ப்ரோ உண்மையாக வந்துச்சு போல இருக்கு வலிமை ஃபர்ஸ்ட் லுக்கு. ஆமாம் ப்ரோ. ஆமாம் ப்ரோ, பார்த்துட்டு ப்ரோ. ப்ரோ நீங்கள் ஸ்டார்டே பண்ணிட்டீங்களா? 2 வருஷமாக பார்த்தீங்கன்னா இந்த வலிமை ஃபர்ஸ்ட் லுக்ன்றது கொடுக்கவே இல்லை, வலிமை அப்டேட்டே எதுவுமே கொடுக்கல. ஸோ என்னதான் தளபதி ஃபேனாக இருந்தாலும் அந்த 600 நாள் அப்டேட் கொடுக்காதது எப்படி தான் இருக்குது இந்த ஃபர்ஸ்ட் லுக் அப்படின்றது பார்த்தீங்கன்னா, நான் ஆல்ரெடி சொல்லியிருந்தேன் மோஷன் போஸ்டராக விடுறதுக்கும் வாய்ப்பு இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ ஃபர்ஸ்ட் லுக் பார்த்தீங்கன்னா பார்த்துட்டு அது எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா நான் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஃப்ரெண்ட்ஸ் ஆக்சுவலாக 2 பேர் வந்திருக்காங்க. இவர் ஆல்ரெடி தெரியும், நம்ம கூட ரைடுக்கு வந்திருப்பார். அண்ட் இவர் பார்த்தீங்கன்னா மிஸ்டர் மோகன் அவர்கள். என்ன, அவர் சின்ன வயசுலேருந்தே பெருசாக பேச மாட்டார், பேச்சு அந்த அளவுக்கு ரொம்ப பாட்டி ரைட்டு. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா நீங்கள் 3 வாட்டி பார்த்துட்டீங்க, நாங்கள் இன்னும் 1 வாட்டி கூட பார்க்கல. அந்த வலிமை ஃபர்ஸ்ட் லுக் அந்த மோஷன் போஸ்டர்லேயே பார்த்தீங்கன்னா நம்மளோட கமெண்ட் இருக்கும். ஸோ கொஞ்ச நேரம் மியூட் வரும், அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா மியூட் எடுத்துருவேன். இதிலே பார்த்தோன்னா ஃபுல்லாக வண்டி தான் தெருதா, வீலிங் பண்ணுறது, வீலிங் பண்ணியிருக்காங்க முன்னாடி. இது வரைக்கும் நம்ம கையில் ஐ திங்க் ஏதோ ஒரு வண்டியோட ஸ்பேர் பார்ட் தான் நினைக்கிறேன். எக்ஸாஸ்ட்டு, ஆ எக்ஸாஸ்ட், எக்ஸாஸ்ட்டு ஃபுல்லாக பைக் சம்மந்தப்பட்டது தான் போல இருக்கேன் சங்கர். அது 51 நினைக்கிறேன். எம் இண்டியா, இல்லை இல்லை இல்லை, ஆஃப் M1ND அப்படின்னு இருக்கு. M1 சம்திங் ஏதோ ரேஸ் பற்றி தான் ஏதோ இது. 600 நாள் பார்த்தீங்கன்னா இதுக்கு தான் எல்லாருமே வெயிட் பண்ணாங்க. நாட் ஓன்லி தலை ஃபேன்ஸ், எல்லா ஃபேன்ஸுமே பார்த்தீங்கன்னா வெயிட் பண்ணாங்க. அப்படி ஏன் இது அப்டேட்டை தரமாட்டுறாங்கன்னு. ஓகே, இது என்ன வண்டி ஃபர்ஸ்ட் இப்போ டீ கோட் பண்ணியும்? கேடிஎம் தானே ப்ரோ? கேடிஎம் தான் இது. அஞ்சுப்பாங்க அலாய், அலாய் ப்ரோ 780 டியூக் நினைக்கிறேன் ப்ரோ. இது ஃபேன் கிடையாது ப்ரோ. அது மட்டும் இல்லாமல் சூப்பர் டியூக் வந்து 1 சைடு 390 ப்ரோ இருக்கு. எக்ஸாஸ்ட் 1290 1-2 சூப்பர் டியூக்காக கூட இருக்கலாம். தாலா அஜித் அவரோட இமேஜ் இதே போஸ்ட் வாங்கி பார்த்துக்கணேன். அவர் படத்துல ஒரு பில்லா கொடுத்துருப்பாரு. சரியா, இதே லுக் தான் சொல்லாமல் அப்டேட் கொடுத்துட்டாங்க. யாரால நம்பவே முடியல. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ப்ரோ, எப்படி இருந்துச்சு ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் மோஷன் போஸ்ட் ஓப்பனாக சொல்லுங்க. தெரிஞ்சு பார்த்தீங்கன்னா ஃபுல் அண்ட் ஃபுல் ரைடிங் சம்மந்தப்பட்ட மாதிரி தெரியுது. ஓகே, இருக்கு. ஓகே, ஸோ பைக்னாலே பிடிக்கும்ல நம்ம. கண்டிப்பாக கண்டிப்பாக. ஸோ மியூசிக் யுவன் சங்கர் ராஜா அது வேற லெவலில் இருக்கு, அதை நம்ம சொல்லியே ஆகணும். ஸோ நம்ம பார்க்கணும் அப்படின்னா ஒவ்வொரு லெட்டர் வரும்போது டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட். இப்போ இதில் ஆஃப் மைண்டுன்னு இருக்கா, இது ஓஎஃப்கே பார்த்தீங்கன்னா 0F மாதிரி இருக்குது, M1ND அப்படின்னு இருக்குது, சம்திங் ஏதோ ஒரு ரிலேட் பண்ணுறாங்க. அடுத்தது பார்த்தீங்கன்னா இந்த ஹெல்மெட் போட்டிருக்கிற இமேஜ், இது பார்த்திங்கன்னா செம கிளாஸாக இருக்குது. அண்ட் அடுத்த ஃப்ரேமில் பார்த்தீங்கன்னா இந்த ஹெல்மெட் நம்ம நல்லா ஜூம் பண்ணோன்னா நிறைய பேர் பார்த்திங்கன்னா வீலிங் பண்ணிட்டு வர மாதிரியே பார்த்தீங்கன்னா பயங்கரமாக இருக்குது. ட்ரைனிங் பண்ணலாம். ஸோ இது ஆக்சுவலாக இந்த நிஞ்சா அவங்க குதிக்கிற மாதிரியே இருக்குது. ஏதோ ஃபைட் சீக்வன்ஸ் நினைக்கிறேன். செம்மையாக இருக்கானா இதுவும் பார்க்குறதுக்கு. அண்ட் இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா ஏதோ ஃபைட் சீனு, கையில் ஐ திங்க் எக்ஸாஸ்ட் வச்சிருக்காருன்னு நினைக்கிறேன். இல்லை இல்லை, மூட்டை ப்ரோ, ஏதோ மூட்டை, மூட்டை கோழியே மூட்டையாது, சம கோணி மூட்டை சம்திங் ஏதோ வச்சிருக்காரு. அடுத்தது பார்த்தீங்கன்னா வலிமை பற்றில் ஃபைட் நடந்து நினைக்கிறேன் ப்ரோ. ஆமாம், அதுதான் வலிமை அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஒரு டைட்டில் கார்டு போட்டிருக்காங்க வேற லெவல். அது கூட பார்த்தீங்கன்னா அந்த L11 மாதிரி சம்திங் ஒரு நம்பர் குறிப்பிடுற மாதிரி தான் எல்லாமே இருக்குது ப்ரோ. ஒன்று நோட்டீஸ் பண்ணிங்களா, இதில் பாருங்க தலை அழகாக மேலே திம்புது. ஆமாம் ஆமாம், மோஷன் போஸ்டரில் அது தெரியும், நம்ம இமேஜாக பார்க்கும்போது தெரில, தலையை எட்டி மேலே பார்க்குற மாதிரி. ஸோ இது பார்த்தீங்கன்னா இந்த பைக்கு முக்கியமாக, ஐ திங்க் இட்ஸ் கேடிஎம் தான், கன்ஃபார்ம் கேடிஎம் தான். ஓகே, இது ரேஸ் அப்படி வீலிங் பண்ணுறதுக்கான ரெடி பண்ண வண்டின்னு நினைக்கிறேன். இது அப்படி தான் இருக்குது பார்க்குறதுக்கு. ஆனால் கேடிஎம் தான் ஷூ கண்டி பண்ணுறாங்க, இல்லை ஐ திங்க் சூப்பர் டியூக் நினைக்கிறேன். அண்ட் ஃபினிஷிங்கில் ஆப்வியஸ்லி நம்ம தலா அவர்களோட இமேஜ் வேறு லெவலில் பார்த்தீங்கன்னா கொடுத்துருக்காங்க. அண்ட் 600 நாள் பார்த்தீங்கன்னா இந்த ஒரு அப்டேட்காக எல்லாருமே வெயிட் பண்ணாங்க, இன்க்ளூடிங் நாங்களும். ஏன்னா மற்ற ஃபேன்ஸ் எல்லாருக்கும் அப்படி என்னதாண்டா இருக்குது வலிமையில் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா வெயிட் பண்ணிட்டே இருந்தாங்க. மே 1 தேதி பார்த்தீங்கன்னா கோவிடால் ரிலீஸ் பண்ண முடியல. ஸோ மே 1 தேதி பார்த்தீங்கன்னா அப்படியே ஸ்கிப் ஆகிடுச்சு. அது பார்த்தீங்கன்னா செம்ம டிசப்பாயின்மெண்ட்டாக இருந்தது ஃபேன்ஸ்க்கு எல்லாருக்குமே. கடைசியில் அப்டேட் வருமா தரவே மாட்டாங்களா அப்படின்னு ஒரு முடிவே பார்த்தீங்கன்னா நிறைய பேர் எடுத்துட்டாங்க. பட் சம்ஹவ் பார்த்தீங்கன்னா இப்போ வலிமை ஃபர்ஸ்ட் லுக்கோட மோஷன் போஸ்டோட ஃபேன்ஸ்க்காக ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் அந்த போனி கபூர் அவர்களுக்கு பெரிய தேங்க்ஸ் சொல்லியே ஆகணும். பிகாஸ் இத்தனை வருஷமாக அவங்க வெயிட் பண்ணாங்க ஒரு அப்டேட்காக. கடைசியில் ஃபர்ஸ்ட் லுக்கு அதில் இமேஜஸ் நிறைய விஷயங்கள் போட்டு ஒரு மோஷன் போஸ்டாகவே ரிலீஸ் பண்ணிட்டாங்க சொல்லிட்டு இந்த வீடியோ பார்த்தீங்கன்னா இதோட முடிச்சுக்கிறேன். ப்ரோ எப்படி இருந்துச்சு ஃபைனல் உங்களோட தாட்ஸ் இந்த மோஷன் போஸ்ட் மியூசிக்கில் எப்படி இருந்துச்சு? போன வாட்டி செஞ்சீங்க சரியா, செகண்ட் டைம் பரவாயில்ல. ஸோ எப்படி இருந்துச்சு? ரொம்ப நல்லா இருந்துச்சு ப்ரோ, பிடிச்சி போனாங்க போடுறது அப்படியே ஒரு நான் பழகிருச்சு எனக்கு உங்களுக்கு. ஸோ நமக்கு அந்த பைக்கில் பிடிக்கும்ல, இதில் பைக்கில் பார்க்கும்போது பார்த்திங்கன்னா செம்மையாக இருக்குது. ஸோ அடுத்தடுத்து என்னென்ன அப்டேட்ஸ் வரும்னு சொல்லிட்டு ஆக்சுவலாக இன்றைக்கி நான் வ்ளாக் அப்லோட் பண்ண வேண்டியது, நம்ம பைக்கோட டயர்ஸ் சேஞ்ச் பண்ணுற ஒரு விஷயம் அது அப்படி இப்படின்னு போச்சு அந்த வ்ளாகு. அதை நான் காலையிலே போடலான்னு இருந்தேன், பட் இன்னொரு ஒர்க் வந்ததால் சரி ஈவினிங் போடலான்னு இருந்தேன்.
சடனாக பார்த்தீங்கன்னா வலிமையோட ஃபர்ஸ்ட் லுக் வந்துருச்சு. சரி ஓகே, இதுக்காக இத்தனை நாள் எல்லாருமே வெயிட் பண்ணாங்க, நானும் வெயிட் பண்ணேன், அதனால் இந்த வீடியோன்றது போட்டிருக்கேன். அண்ட் அந்த ஃபர்ஸ்ட் லுக் மோஷன் போஸ்டர் நீங்கள் பார்க்கணுன்னா டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுக்குற மறக்காம செக் பண்ணி பாருங்கள். அண்ட் ஹோப்ஃபுல்லி இந்த ஒரு வீடியோ எல்லாருக்கும் பிடிச்சிருக்கும் நம்புறேன். ஸோ இதில் டீகோடிங் பண்ணுற அளவுக்குள்ள நிறைய டீட்டெயில்ஸே இருக்குது. மேபி அது இன்னொரு வீடியோ நான் பண்ணுறதுக்கு வாய்ப்பு இருக்குது, பட் இப்போ அந்த எக்ஸாம்பிள் லெவலில் உங்களுக்கு காட்டணும் அப்படின்னு தான் இந்த வீடியோ மெயினாக பண்ணுறேன். ஸோ இன்னும் நிறைய வீடியோ உங்களுக்கு சந்திக்கிறேன் கைஸ். பீஸ் அவுட் அண்ட் நான் தான் சொன்ன தங்க தளபதி.